எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தான் நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து தருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மரணிக்கு முன்னாடி காலெலாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணி அவள் ஆடம் கட்டிச்சேங்க. பின்னாடி கால் நல்லா இருக்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி விட்டுட்டேங்க. முன்னாடி கால் ரெண்டு மூட்டை லாடம் கட்டிட்டு சரி கையோடு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு சரி பசங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ள ரெண்டு பேர் ஓட்டினாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் சரி ரைட் போகலான்னு சொல்லிட்டு ஓட்டினாங்க. அப்புறம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயமங்கலத்தில் தேர் வருதுங்க. சரி அதுக்காகத்தான் பரணி தயார் பண்ணிகிட்ருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த கொரோனானாலையெல்லாம் நம்ம அந்தியூர்லேயும் தேர்லாம் போயிடுச்சுங்களா, அதனால் சரி இந்த போன இந்த வருஷம் அந்தியூர் தேர் போகிறோம்னு பேசுகிறாங்க. அது எந்தளவுக்கு நடக்குன்னு தெரியலிங்க. அப்புறம் போன வருஷம் விஜயமங்கலத்தில் தேர் போட்டாங்க, அதில் ரொம்ப கம்மியான குதிரைகள் தான் வந்திருந்ததுங்க. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெளியே போச்சுங்க. குறைவான நேரத்தில் சொன்னாலும் அந்த தடவை தகவல் யாருக்கும் சொல்ல முடியலைங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் நிறையா குதிரைகள் எதிர்பார்க்கலாம் விஜயமங்கலத்திலேயே. போன தடவையும் நம்ம பண்ணி போயிட்டுருக்காங்க, இந்த தடவையும் சரி அதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்குறேங்க. தயார் பண்ணிட்டு தெரியாத ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குதுங்க. போன தடவை சிறப்பான ஒழுக்கமான வரைக்கும் நம்ம பரணி குறைக்கிறதுங்க. இந்த தடவை சரி அதுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கலாம்னு தெரியலிங்க, அதுக்காக பார்ப்பேங்க. அது நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேங்க. விஜயமங்கலத்தில் இப்போ தான் பரணிக்கு அதுதான் காலில் ட்ரிம் பண்ணி ஷேப்பிங் பண்ணி வாட முடித்து நம்ம போட்டிகிட்ருக்குறேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டு கொஞ்சம் மாப்பிள்ளையெல்லாம் ஆல்ரெடி குதிரை ஓட்டியிருக்கிறாங்க. இந்த தடவை மாப்பிள்ளைய ஓட்டுறோன்னா இல்லைங்கன்னா நம்ம எதுவாக ஓகிக்கிறாங்கிறான். இது நம்ம பங்காளிங்க, பங்காளி இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் குதிரை ஏறுறாரு. இல்லைங்க பங்காளி நம்ம எதுவாக ஓடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுனாருங்க. பங்காளி வேகமாக வர சொன்னால் இல்லைங்க பங்காளி நான் அப்படியே மெதுவாகவே வந்துக்கிறேன், எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னாருங்க. சரிங்க அப்படின்ட்டு பங்காளி ஏற்றிவிட்டு சரி ஒரு ரவுண்டு வந்தாருங்க. மாப்பிள்ளதாங்க விக்கி தான். விக்கியும் பங்காளின்னு எல்லாம் கொஞ்சம் ரைடு போங்கன்னா சொல்லிட்டு எல்லாம் மெதுவாரலாம் ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம்ல ரொம்ப ரைடு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ரெண்டு பேரும் ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்தாங்க. விக்கி கேட்டா பழனிக்காரரு ஆல்ரெடி குதிரையெல்லாம் நிறைய சவாரி வண்டி இருக்கிறனாரு, கொஞ்சம் வேகமா போங்க. நம்ம வடிவேல் மாமா தாங்க, வடிவேல் மாமா ஓட்டுற ரைட பாருங்க, பட்டாசு கிளப்புறாரு. ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டார் சார், அதனால் பொறுமையாக போகிற வரைக்கும் ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போவோம். ரைடெல்லாம் முடிச்சுட்டுங்க. சரி அப்படியே அதுக்கு மேலே நம்ம பரணி டயர்ட் ஆகிடுச்சுங்க. டயர்ட் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக சரி கொண்டு போயிட்டு நம்ம குளிப்பாட்டி கொஞ்சம் எல்லாம் தவிடெல்லாம் கட்டி கட்டலான்ட்டுங்க. அப்படியே மெதுவாக வாக்கிங்லேயே கூட்டிகிட்டு போகிறேங்க. நல்லா குளிச்சுட்டு ரைடு முடிச்சுட்டு குதிரையை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா தவிடெல்லாம் காட்டிட்டு கட்டி இருக்கலான்ட்டுங்க. அதான் நல்லா குதிரை நல்லா இப்போ மோட்டரை போட்டுட்டு நல்லா தண்ணி நல்லா சுகம் கொடுத்து விட்றாங்க.
எறும்பு கடிக்கு தூக்கி எறும்பு மேலே எறும்பு அதை பார்த்துங்களா. இது வேண்டாம் இது ஒரு சரிங்க, மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.